அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சாயஸ் அகாடமி. நான் உங்கள் சயின்ஸ் சரவணம். நம்முடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய 6வது யூனிட் பார்க்குறோம், 9th சயின்ஸில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி, லைட், ஆப்டிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டாப்பிக்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் எப்படின்னா, கரெக்டாக நானும் நடத்தணும், நீங்களும் படிக்கணும், ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பாடம் புரியும். குழியாடினா என்னது, குவியாடினா என்னது, பயன்கள் என்னது கேட்டால் பரவாயில்ல. இந்த ஆடிகளில் பிம்பங்கள் தோன்றதெல்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேலஞ்சான க்வெஸ்டனாக இருக்கும், மறுக்கவே முடியாது. ஸோ அதை நான் உங்களுக்கு நடத்துகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பேஜுக்கு நான் லைவ் கிளாஸ் நடத்தியிருக்கேன். பட் இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் தான் கவனிக்கிறதுனால நான் பரவாயில்ல, இந்த ஆன்லைனே நான் நடத்த ரெடி தான். பட் நீங்கள் கவனிக்கணும், சரிங்களா? நல்லா கவனிக்கணும். முடிஞ்சளவுக்கு நான் சொன்னால் அந்த பிக்சர்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சார் பிக்சரில் ட்ரா பண்ண சொல்கிறீங்க, அதுக்கும் டிஎன்பிசிக்கு சம்மந்தம் இருக்கானா? இருக்குது. பிம்பங்கள் தோன்றதில்ல அடிக்கடி கேள்விகளை கேட்குறாங்க. ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்குறது பெஸ்ட். சயின்ஸில் ஃபுல் மார்க் வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த லைட் டாப்பிக்கை நல்லா படிக்கணும். இல்லை எனக்கு இந்த ஒரு க்வெஸ்சன் வேணாம் அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் வேணால் படிக்க வேண்டாம். மற்றவங்க படித்து தான் ஆகணும். நான் சயின்ஸில் பார்த்திங்கன்னா கேட்குற அந்த அவுட் ஆஃப் அப்படியே எடுக்கணும்னா இந்த பாடத்தை கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும், சரிங்களா? வாங்க இந்த பாடத்துக்கு கடந்து போகலாம். ரைட். ஒளி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒளின்னா சூரிய ஒளி தான், டக்குன்னு தான் சொல்லுவோம், சரிங்களா? வெளிச்சம், தமிழில் சொல்லப்போனால் வெளிச்சம். ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எதிரொலிப்பு தான். ஒளி ஏதாச்சும் ஒரு பளபளப்பான பொருள் மேலே பட்டால் என்ன ஆகணும்? எதிரொலிப்படை, சரிங்களா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி எதிரொலிப்பு அடைகிறதுக்கு என்னென்ன விதிகள் அப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒளி எதிரொலிப்பு அடையணும்னா என்னென்ன சாத்தியக்கூறுகள் அங்கே இருந்தால் அந்த ஒளி எதிரொலிப்பு அடையும். நான் டைரெக்டாக விஷயத்துக்கு போயிட்டேன், சரிங்களா? நிறையா கதையெல்லாம் பேசலை, டக்கு நேரம் உள்ளே போயிட்டேன். ஒளி எதிரொலிப்பு அடையணும்னா என்னென்ன விஷயங்கள் அங்கே இருக்கணும்னா, அது லாஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்வோம், அதாவது எதிரொலிப்புக்கான விதிகள் அப்படின்வாங்க. இப்போ நான் பார்த்துட்டுருக்கிறது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ரைட், பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை உங்களுக்கு புரியுதா? இந்த எதிரொலிப்பு விதிகள் படத்தை புரியுதா? புரிய சான்ஸ் இல்லை, சயின்ஸ் மேஜரை தவிர மற்றவங்களுக்கு புரிய சான்ஸ் இல்லை. ரைட், முதல் நான் என்ன என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு கண்ணாடிங்க, ஒரு பளபளப்பான பொருள், ஒரு ஆடி. இப்படி போட்டு லைட்டடாக கோடு போட்டு நம்ம பார்க்குறதுக்கு நம்ம தலைவர் ரசிப்பு மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா? இது ஒரு ஆடி, சரிங்களா? இது ஒரு ஆடி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் ஒரு கோடு போட்டிருக்காங்க, நடுவில் ஏதோ டாட்டாடா போட்டிருக்காங்க, என்னென்னு தெரியல. பட் இதை தனியாக நான் வரைஞ்சி சொல்லித்தரேன், கவனிங்க. ஒரு பிளேன் மிரரை எடுத்துக்குவோம். அந்த பிளேன் மிரர் இப்படி தான் ட்ரா பண்ணணும். இது ஒரு மிரர், சரிங்களா? அதாவது தமிழில் ஒரு ஆடி. இப்போ ஒரு ஒளிக்கதிர், நிறைய ஒளிக்கதிர் வரலாம், நான் ஒன்றை மட்டும் எடுத்துருக்கேன். ஒரு ஒளிக்கதிர் வந்து இந்த மிரர் மேலே பட்டால் என்ன ஆகும்னா எதிரொலிப்பு அடையும். ரைட், இவ்வளோதான். இது ஒரு கதிர் வந்து பட்டுச்சு, இன்னொரு கதிர் என்னாச்சு? எதிரொலிப்பு அடைஞ்சிச்சு. ரெண்டு விஷயம்தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா படுகதிர் அப்படின்வாங்க. இதுக்கு என்ன பேர்னா படுகதிர், இன்சிடென்ட் ரே, ஆங்கிலத்தில் இன்சிடென்ட் ரே. இதுக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா விலகு கதிர். விலகி போகுது பார்த்தீங்களா, சாரி, எதிரொலிப்பு கதிர். மன்னிக்கவும், இது விலகு கதிர் அல்ல, எதிரொலிப்பு கதிர். ஒன்று படுகதிர், இன்னொன்று என்னென்னா எதிரொலிப்பு கதிர். ஹேண்ட்ரைட் கொஞ்சம் மோசமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. படுகதிர், எதிரொலிப்பு கதிர், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டர் ரே. ரைட்டுங்க. இப்போ இந்த மாதிரி நிகழ்வதற்கு என்ன சாத்தியம்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கணும், ஒரு சமதள பரப்பாக இருக்கணும், சரிங்களா? பளபளப்பான பரப்பாக இருக்கணும், அப்போ தான் ஒளி என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும், சரிங்களா? ரைட், பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் அதில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னா, ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கும். ஒன்று, படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளிக்கு வரையப்படும் குத்துக்கோடு, அதாவது செங்குத்துக்கோடு. அதென்ன சார் படுபுள்ளிக்கு வரையப்படும் செங்குத்துக்கோடு? ஸோ இதுதாங்க படுபுள்ளி, பட்டிருக்கா? இதுக்கு வரைகிற செங்குத்துக்கோடு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், கரெக்டா? ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொதல் பாயிண்டில் படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளிக்கு வரையப்படும் குத்துக்கோடு ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். ஒரு பேப்பர் நான் வரைஞ்சிட்டேன் பார்த்தீங்களா, மூணுமே வரைஞ்சிட்டேன். அப்போ இது ஒரு தளம், ஒரு பேப்பரில் அப்படியே வரைய முடிஞ்சிச்சுன்னா அது ஒரே தளத்தில் இருக்கிறதா அர்த்தம், சுருக்கமாக. ரைட், ஓகே. இப்போ
இப்போ முதல் லா புரியுதுங்களா? என்னது படுகதிர் என்னென்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எதிர்ப்பு கதிர் என்னென்னு சொல்லியிருக்கேன், அந்த படுபுள்ளிக்கு வரையப்படியும் குத்துக்கூட சொல்லியிருக்கேன். இந்த மூணு எப்படி அமையுமா? ஒரே தளத்தில் அமையும். த இன்சிடென்ட் ரே, த ரிஃப்ளெக்டர் ரே அண்ட் தி நார்மல் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆல் ஆர் லை இன் தி சேம் பிளேன். ஆமாம், எல்லாம் ஒரே தளத்தில் தான் இருக்குது. அடுத்து ரெண்டாவது விதியை பாருங்கள், படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமம். அதுன சார் படுகோணம் எதிரொளிப்பு கோணம். இப்போ ஒரு குத்துக்கோடு வரைஞ்சோம் இல்லையா, இது எதுக்கு வரைஞ்சோம்? சும்மா நம்ம கிறுக்க நம்மளாக வரைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இல்லைங்க, ஒரு கோணத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக வரைஞ்சோம். இந்த படுகதிர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த படுகதிர் இந்த கண்ணாடியோடு ஏற்படுத்துகிற கோணம் பார்த்தீங்கன்னா படுகோணம். அதாவது இந்த கோடுக்கும் இந்த கோடுக்கும் இடைப்பட்ட இந்த கோணத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா படுகோணம். இது எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டாமரி போட்டால் கோணம் அர்த்தம், ஐயின் போட்டால் இன்சிடெண்ட், அதாவது படுகோணம். ரைட். அப்போ இந்த பக்கம் இருக்கிறது என்ன சார்? இது என்னென்னா ரிஃப்ளெக்டட் ஆர் அப்படின்னு பயன்படுத்தினால அந்த கோணத்தை இப்படி நோட் பண்ணலாம், அதாவது எதிரொளிப்பு கோணம். அப்போ இது படுகோணம், இது என்னென்னா எதிரொளிப்பு கோணம். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா சமம். இதுதாங்க மிக 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 முக்கியமான பாயிண்ட். வாங்க இப்போ விதிகளை பார்க்கலாம். வாங்க, இந்த ரெண்டு தாங்க அந்த ரெண்டு எதிரொளிப்பு விதிகள். அடிக்கடி கேட்பாங்க லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எத்தனை, மொத்தம் ரெண்டு. அதில் மொதல் இது தான் பாருங்கள், படுகதிர் எதிரொளிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளிக்கு வரைபடும் குத்துக்கோடு ஆகிய இம்மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். அமைஞ்சிச்சா? ஓகே. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமம். ரெண்டு கோணம் சமமாக இருந்துச்சா? ஆமாங்க. அந்த படத்தை பாருங்களேன், அப்படியே ரெண்டு சமக்கூறிடும். இப்போ இது கண்ணாடினா இப்படி பட்டு இப்படி எதிரொலிக்குது, இதில் அப்படி நடுவால் வகுந்த மாதிரி தான். அப்போ இது ஒரு, இது என்ன கோணம்? படுகோணம். இது என்ன கோணம்? எதிரொளிப்பு கோணம். இப்போ ரெண்டையும் பாருங்களேன், ஈக்குவலாக தான் இருக்கும் சரிங்களா. இப்போ படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமம். அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். முடிஞ்சு போச்சுங்க, லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் முடிஞ்சு. அடுத்த டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் இன்வர்ஷன், இடவள மாற்றம். அதனால் இடவள மாற்றம் பிரித்து பாருங்களேன், தமிழில் இடம் கூட்டல் வளம் கூட்டல் மாற்றம். இடம் வளமாக தெரியும், வளம் இடமாக தெரியும், புரியலையா? இப்போ கண்ணாடி நின்றுட்டு நம்ம சீப்பால் சீவரப்போ பார்த்தீங்கன்னா வலது கையால் செய்வோம், பட் மிரரில் எப்படி தெரியும்? இடது கையால் செய்வற மாதிரி தெரியும் சரிங்களா. நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணோம்னா நம்ம வலது கையில் பண்ணுறது எல்லாமே இடது கையில் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கும். எதில்? கண்ணாடியில், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியில். உண்மையில் நம்ம அப்படி தான் சீவிரமா? இல்லை. அப்போ கண்ணாடி மாற்றிக்குதா? கண்ணாடியை மாத்திரம் நம்மளும் தப்பாக பண்ணலை, பட் என்னென்னா நம்ம பார்வைக்கு அப்படி தெரியுது. பட் கண்ணாடிக்குள்ளே ஒருவர் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வலது கை தான் சரிங்களா, ஒரு கற்பனை தான் சரிங்களா. அப்போ எதுவுமே வந்து உண்மையிலே அது வலது கை இடது கையெல்லாம் தெரியாது, ஒரு பார்வையோட திருப்பு காட்சி, நம்முடைய பார்வை அந்த மாதிரி தெரியுது. ரைட், ஓகே. நம்முடைய பெர்செப்ஷன், நம்முடைய புலனுணர்வு தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உண்டாக்குது. இப்போ இந்த தலையில் மாற்றம், இடவள மாற்றம், தலையில் மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நிற்கிறோம்னா நம்ம அப்படியே தலையில் தெரியும். இப்போ கிணத்துக்குள்ள எட்டி பாருங்கள், நீங்கள் தலையில் தெரிவிங்க, அது தலையில் மாற்றம். பட் கண்ணாடியில் தெரியாது இடவள மாற்றம், லெஃப்ட் வந்து ரைட்டாக தெரியும் சரிங்களா. இது லேட்ரல் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து உண்டானது. அதாவது லேட்டரல் அப்படின்ற வார்த்தை பக்கம் என்று பொருள்படும் லேட்டஸ் என்ற லத்தின் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இட்ஸ் எ லத்தின் வேர்டு, த வேர்டு லேட்ரல் கம்ஸ் ஃப்ரம் தி லத்தின் வேர்டு லேட்டஸ் விச் மீன்ஸ் சைடு. இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா பக்கம்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே, அடுத்து பார்க்கக்கூடியது மெய் பிம்பம் மாய பிம்பம். இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டது உண்டு சயின்ஸை பொறுத்த மட்டுக்கும். மெய் பிம்பம் மாய பிம்பம் வட்ட வட்ட டிஎன்எஸ்சிக்கு போயிட்டு மாற்றி மாற்றி இப்போ தப்பாக அழகிட்டு வந்து வீட்டில் வந்து ஃபீல் பண்ணுவோம், ஒரு சாதாரண விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சுண்டு. ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்வாங்க. ரைட், இப்போதைக்கு அந்த டெஃபினேஷனை சொல்லிடுறேன், பட் நான் அடுத்து உங்களுக்கு அந்த கதிர் வரைபடம்லாம் வரைய போகிறேன் சரிங்களா. அதை உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க போதும். பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொளிப்புக்கு பின் உண்மையாகவே சந்தித்தால், அது எதிரொளிப்பு, அதாவது இப்போ வந்து ஒரு நம்ம ஏற்கனவே வரைஞ்ச அந்த படத்தை எடுத்துக்கோமே உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக. இப்படி மிரர் இருந்துச்சு, இப்படி ஒளிப்பாட்டு, இப்படி எதிரொலிப்பு அடைஞ்சி, இப்படி எதிரொலிப்பு அடைகிற கதிர்கள் இப்போ ஒரு ரெண்டு மூணு கதிர் வருதுன்னு வச்சுக்கோம். இப்படி எதிரொலிப்புக்கு அப்புறமா போயிட்டு எங்கேயாவது மீட் பண்ணிருச்சுன்னா, எதிரொலிப்புக்கு பின் உண்மையாகவே சந்தித்தால்
அந்த இடத்துல என்ன உண்டாகும், பிம்பம் உண்டாகும். சரிங்களா, எதிர்ப்புக்கு பின்னாடி சந்திச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய்பிம்பம். என்ன பிம்பம்? மெய் பிம்பம். எதிர்ப்புக்கு அப்புறம் சந்திச்சா அது எப்படி இருக்கணும்? எப்பயுமே தலைகளாக தான் இருக்கும். சரிங்களா, இந்த மெய்பிம்பத்தை என்ன பண்ண முடியாதுன்னா திரையில் பிடிக்க முடியாது, திரையில் வீழ்த்த முடியாது அப்படின்வாங்க. சரிங்களா, இப்போதைக்கு என்னென்னு தெரிஞ்சுங்க. நம்ம அந்த கதிர் வரைபடம் போகிறப்ப நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அப்போ ரியல் இமேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இன்வெர்டட், தலைகளாக தான் இருக்கும். ஏ ரியல் இமேஜ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஆன் ஏ ஸ்க்ரீன். ஸ்க்ரீனில் என்ன பண்ண முடியும்? ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சுருக்கமாக சொல்ல போனால் அந்த எதிர்ப்புக்கு அப்புறம் மீட் பண்ணுச்சுன்னா, இஃப் த லைட் ரேஸ் கம்மிங் ஃப்ரம் அன் ஆப்ஜெக்ட் ஆக்சுவலி மீட் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா, ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் மீட் பண்ணிச்சு, அந்த இடத்துல என்ன உண்டாகும்? இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மே இப்போ நம்ம மெய்பிம்பம் பார்த்துட்டோம், அடுத்து வந்து சாரி மாயபிம்பம் பார்த்துட்டோம், அடுத்து மெய்பிம்பம் பார்க்க போகிறோம். பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் ஒன்றை ஒன்று சந்திக்காமல் பின்னோக்கி நீட்டப்படும் போது சந்தித்தால் அதனால் உருவாக பிம்பத்துக்கு என்ன பேர்? மாயபிம்பம். ஆக்சுவலாக ரிஃப்ளெக்ஷன் அப்புறம் மீட் பண்ணியிருக்கணும், மீட் பண்ணலை. பட் நம்மளாம் கற்பனையாக ஒரு கோடை நீட்டி விடுறோம், அந்த கோடு மீட் பண்ணால் அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாயபிம்பம். சார் சத்தியமாக புரியல அப்படின்றவங்களுக்கு இந்த படத்தை பாருங்கள், புரியும். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த போல்டு லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, போல்டு லைனில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஆஃப்டர் த ரிஃப்ளெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மீட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் எதிர்ப்படைஞ்சு இந்த இடத்துல மீட் ஆகிருக்கு. பாருங்கள், நாலு கதிரில் எதிர்ப்படைஞ்சு ஒரு இடத்துல மீட் ஆகிருக்கு. அப்போ எதிர்ப்புக்கு பின் சந்திச்சுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பிம்பம்? மெய்பிம்பம். இப்போ பாருங்கள், ஒருவேளை எதிர்ப்புக்கு அப்புறம் சந்திக்கல் ஆட்டி இந்த மாதிரி நீட்டி விட்டுட்டு, கற்பனையை நீட்டி விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல மீட் ஆகுதா, இப்படி மீட் ஆனால் அதுக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா? மாயபிம்பம். அடுத்த படத்தில் இன்னும் நல்லா புரியும். ரெண்டாவது படத்தை பாருங்கள், அதே படம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கதிர்கள் புறப்படுறது இங்கேருந்து புறப்படுது, மூணு நாலுமே, நாலு மீட் பண்ணல. இது இங்கே பட்டு இப்படி போயிடுச்சு, 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 எது எது மீட் பண்ணவே இல்லை. பட் கற்பனையை நம்மளாக நீட்டி வர்றப்ப இந்த இடத்துல மீட் ஆகுது. இப்படி மீட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாயபிம்பம். மெய்பிம்பம், மாயபிம்பம். மெய்பிம்பன்றது ரியல் இமேஜ் அப்படின்வாங்க, மாயபிம்பம் அப்படின்றது விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்வாங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வளைவு ஆடிகள். ஆடிகளுங்க மிரர்ஸ். இந்த வளைவு ஆடிகள் என்னென்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று பரவளைய ஆடிகள் சொல்லலாம், இன்னொன்று கோள ஆடிகள் சொல்லலாம், இன்னொன்று உள்ளிட்ட வளைவு ஆடிகள். மொத்தம் மூணு விதமாக சொல்லலாம். திரும்ப என்னென்ன சொல்ல முடியுமா? என்னென்ன? சச்சஸ், ஸ்பெரிக்கல் அண்ட் பேரபோலிக், இன்னொன்று காவ்டு. சாரி, ஸ்பெரிக்கல் ஒன்று, பேரபோலிக் ஒன்று, ரைட்டா? மொத்தம் ரெண்டு தான், ஒன்று பரவளை ஆடி, இன்னொன்று கோளக ஆடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், கோளக ஆடிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குழி ஆடி அப்படின்வாங்க, இன்னொன்று குவி ஆடி. நம்ம எல்லா மக்களுக்கும் குழப்புற ஒரே விஷயம் என்ன தான், இந்த குழி ஆடியும் குவி ஆடி தான் குழப்பம். பட் இப்போ நான் வரைஞ்சி சொல்லித்தரேன் உங்களுக்கு, இதை அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மொதல் குழி ஆடி நான் தெரிஞ்சுக்குவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆடி சேஃப் இருக்குன்னா இந்த பகுதி பளபளப்பாக இருக்கும், அந்த உள் பகுதி பார்த்தீங்கன்னா பளபளப்பாக இருக்கும், இந்த பகுதி பளபளப்பாக இருக்கும், வெளியிருக்க பை சொரசுரப்பாக இருக்கும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, அந்த சீப்பு மாதிரி லைன்ஸ் போட்டாங்கன்னா அது சொரசுரப்பான பகுதினா அர்த்தம். அந்த உள்ளே இருக்க இன்னொன்று ஆப்போசிட் பகுதி வளவளப்பான பகுதினா அர்த்தம். புரியுதுங்களா? ஏன் அந்த கோடு போகிறாங்கனே பல பேருக்கு தெரியாது. அப்படி என்னென்னா அந்த இடத்துல ரசம் பூசிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி சந்தைகளில் வந்து நம்ம கண்ணாடி வாங்குவோம், இந்த பின்பக்கம் திரி பார்த்தோம்னா அந்த என்ன கலர்னா காவி கலரில் ரசம் பூசியிருப்பாங்க. அப்படி ரசம் பூசப்பட்ட பகுதியை குறிக்கிறது இந்த மாதிரி சிம்பிள். சரிங்களா? சரைட் ஓகேங்க. அதாவது இப்படி ஒரு சிம்பிள் இருக்குன்னா இதில் பின்புறமாக ரசம் பூசியிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஆடின்னு பேர்? குழி ஆடி. குழி ஆடி, கான் வெக்ஸா, கான் கேவா. ஸோ குழின்றப்ப கான் கேவ் மிரர்ஸ். சரிங்களா? இப்போ இதே இது குவி ஆடி எப்படி இருக்கும்னா இதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக. இந்த படத்தை அப்படி மைண்டில் வச்சுங்க, இன்னொன்று வரையிறேன் பாருங்கள். இப்போ அதே மாதிரி சீ தான், அப்படியே சீயை பெண்ட் பண்ணி போட்ட மாதிரி போட்டிருக்கேன். பட் இப்போ நான் உள்புறமாக ரசம் பூசிட்டேன், வெளியில் இருக்க பதிவு எப்படின்னா பளபளப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி இருந்தால் இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவி ஆடி, அதாவது கான்வெக்ஸ் மிரர். அது கான்கேவ் மிரர், இது கான்வெக்ஸ் மிரர். புரியுதுங்களா? இப்போ வெளிப்புறமாக ரசம் பூசியிருந்தாங்கன்னா அது கான்கேவ்,
உள்புறமாக ரசம் பூசியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் கான்வெக்ஸ். சரிங்களா? ரைட், ஓகே, ரைட். இவ்வளோ தெரிஞ்சுட்டா போதும், நம்ம அடுத்து முக்கியமான விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளைவு ஆடிகளால் ஏற்படும் பிம்பங்கள், இமேஜ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். இதை பற்றி நான் ஓரளவு சொல்லிடுறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸை வந்து ஜம்ப்ன்ட்டு போயிடுவாங்க, பல மையங்களில் ஜம்ப்ன்ட்டு போயிடுவாங்க. காரணம் என்னென்னா, கடினமான பகுதி. பட் இதில் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? மாட்டிக்குவோம். பட் இதை மட்டும் ஏன் விட்டுட்டு போகணும்? படிக்கிறவங்க கம்ப்ளீட்டாக படிச்சு போனோம்னா ஃபுல் மார்க் அப்படியே ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா வட்ட வட்டம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எலிட் வந்துட்டு மூணு கொஸ்டின் போச்சு, நாலு கொஸ்டின் போச்சு அப்படின்றீங்க. சயின்ஸில் கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து டிக் அடிச்சிருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா அந்த நாலு கொஸ்டின் ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் இதை நடத்துகிறேன். சரிங்களா? இல்லாட அப்படி என்ன பண்ணிடுவாங்க, ஒரு நாலு பக்கம் தள்ளி போயிடலாம் சார், இதில் கொஸ்டின் இல்லை சார் அப்படின்வாங்க. பட் இல்லை, நிறைய கேள்விகள் இருக்குங்க. ரைட், வாங்க பார்க்கலாம். இமேஜ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். பட் இந்த புக்கில் இருக்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடத்தணும். அதை நடத்திட்டு அது உள்ளே போகலாம். ஏன்னா இது தெரிஞ்சால் தான் அது உள்ளே என்னன்னு தெரியும். சரிங்களா? டைரெக்டாக புக்கில் நடத்தினா புரியாது. நான் சொல்கிற விஷயங்களாத்தையும் நோட் பண்ணுங்கள். சரிங்களா? முடிஞ்சால் நோட்ஸ் எடுங்க. இப்போ நம்ம ஒரு ஆடியை எடுத்துக்கோம். இது ஒரு ஆடி, இந்த அளவுக்கு வளையாது, நான் சும்மா போட்டிருக்கேன். ஒரு ஆடி எடுத்துருக்கேன். அந்த ஆடியில் பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக ரசம் பூசிருக்கும் வச்சுக்கோம். வெளிப்புறமாக ரசம் பூசிருக்கும். அப்போ இது என்ன ஆடிங்க? குழியாடியா குவியாடியா? குழியாடி, கான்கேவ் மிரர். ஸ்ரைட். இப்போ இந்த வளைந்த பகுதியோட சென்று பகுதி எதுங்க? இது இந்த இடத்துல வரும். வருமா? ரைட். இதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் ஆடி மையம். என்ன மையம்? ஆடி மையம். ஆடி மையம். ஏன்னா இது ஆடி தானேங்க. இது என்ன ஆடி? குழியாடி. அந்த குழியாடியுடைய மையப்பகுதி இது தானேங்க. அப்போ ஆடி மையம், அந்த குழியை தூக்கிட்டாங்க, மீதி இருக்கக்கூடிய ஆடி மையம். ஓகே. இதை இங்கிலீஷில் பி அப்படின்ற லெட்டரில் நோட் பண்ணுறாங்க. ஏன் பின்ற லெட்டரில் நோட் பண்ணுறாங்கன்னா, அது இங்கிலீஷில் என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். இப்போ என்னது? பிரின்சிபல் ஃபோக்கஸ். மன்னிக்கவும், பிரின்சிபல் ஃபோக்கஸ் அல்ல. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா போல் ஆஃப் த மிரர், ஆடி மையம். அதாவது சென்டர் ஆஃப் த மிரர் அப்படின்றது போல் போல் ஆஃப் த மிரர் அப்படின்றாங்க. ஸோ அதனுடைய முதல் லெட்டர் தான் பி. இப்போ இதுக்கு என்ன பேர்? போல் ஆஃப் தி மிரர், போல் ஆஃப் த மிரர். தமிழில் பார்த்தீங்கன்னா ஆடி மையம். இதை முதல் மைண்டில் செட் பண்ணிக்கிங்க. ரைட் சார். இப்போ இப்படி ஒரு ஆக்சஸ் வரையும். எது எது எதுக்கு இணையாக போகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மையத்தின் வழியாக போகக்கூடிய ஒரு அச்சை வரைங்க. இந்த அச்சுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை அச்சு. இதுக்கு அந்த அச்சுக்கு என்ன பேர்? முதன்மை அச்சு. ஆங்கிலத்தில் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் என்ன பேர்? பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ ஒரு லைட்ரே வந்து இந்த குழியடியில் பட்டால் கண்டிப்பாக என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த முதன்மை அச்சை கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு லைனில் ட்ராவல் பண்ணும். அப்போ இந்த முதன்மை அச்சு அந்த மீட் பண்ணுற இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் என்னென்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். என்ன பேர் இதுக்கு? பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ இங்கே பிரின்சிபல் ஃபோக்கஸ், இங்கேயும் பி வரும், அந்த பி இங்கே போட முடியாது. அதனால் பிரின்சிபல் விட்டுட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸில் இருக்க மொதல் எழுத்து வச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப். அப்போ பீன்றது என்னது? போல் ஆஃப் த மிரர், ஆடி மையம். எஃப்ன்றது என்னது? பிரின்சிபல் ஃபோக்கஸ், அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு அதுக்கு முக்கிய குவியம் அப்படின்வாங்க. என்ன குவியம்? முக்கிய குவியம். இதுக்கு என்ன பேர் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு? பிரின்சிபல் ஆக்சஸ், முதன்மை அச்சு. இதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த குழியாடியோடைய கேவருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே ஒரு வட்டமாக வரைங்களேன். வட்டமாக இல்லை, நசம் ஒரு வட்டமாக கற்பனையாக வரைகிறேன். இப்படி வரைகிறப்ப இதனுடைய மையம் ஒரு இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்குவோம். பட் இது ஏற்கனவே ஒன்றா வந்துருச்சு, பட் தள்ளி தான் வருதுன்னு வச்சுக்குவோம். இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், அதாவது இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கோலக மையம்னுவாங்க. இந்த கோலத்துடைய மையம் அப்படியே சொல்லலாம். சரிங்களா? அல்லது சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர். இதை டினோட் பண்ணுற லெட்டர் பார்த்தீங்கன்னா சி. ஏன்னா சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர். இது தமிழில் கோலக மையம் சொல்லலாம். இன்னொரு பேர் இருக்குதுக்கு, வளைவு மையம். வளைஞ்சு தானே கொண்டு வரோம்,
அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வளைவு மையம். சரிங்களா, இதெல்லாம் பேசிக்ஸ். இதை தெரிஞ்சாதாங்க இந்த அந்த ரே அந்த இமேஜ் ஃபார்மேஷனே உங்களுக்கு நான் சொல்லித்தர முடியும். இதை தெரியாமல் உள்ளே போகிறது வெஸ்ட். ஒரு சயின்ஸ் டீச்சராக என்னதான் உள்ள உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சொல்லிக் கொடுத்ததே பல பேத்துக்கு டவுட்டாக தான் இருக்கும், நல்லாவே எனக்கு தெரியும். நான் லைவாக எடுத்து நிறைய பேர் எடுத்திருக்கேன், ஆனால் நல்லாவே தெரியும். இந்த இடம் உங்களுக்கு டவுட்டாக தான் இருக்கும், நான் திரும்ப ஒரு முறை சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. ஓகே, கவனிக்கலாமா? கவனிங்க. இப்போ ஒரு சாரி ஒரு மிரரை எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஓரளவு வளைச்சி கரெக்டாக போட்டாச்சு. இப்போ இதுக்கு ரசம் பூசி இருக்கும். வெளிப்புறமாக பூசுனதுனால உள்புறம் தான் பளபளப்பான பகுதி. ஷைனிங் இடம் பார்த்தீங்கன்னா உள்புறம் தான். அப்போ இந்த இன்சைட் இப்படி இப்படி இருக்கிறதுனால இதுக்கு இது என்ன அடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழி அடி அப்படின்வீங்க, அதாவது கான்கேவ் மிரர். ரைட். இப்போ இந்த ஆடியுடைய மையப்பகுதி எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ரைட்டுங்களா? இதுக்கு தமிழ் என்னென்னு பேர் பார்த்தீங்கன்னா ஆடி மையம். ஆங்கிலத்தில் போல் ஆஃப் த மிரர். போல் ஆஃப் த மிரருடைய ஃபஸ்ட் லெட்டர் பி. ஸோ இந்த லெட்டரில் தான் இதை நோட் பண்ணணும் எப்பயுமே. சரிங்க சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மையத்தின் வழியாக ஒரு அச்சை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அந்த அச்சுக்கு பேர் முதன்மை அச்சு, பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ ஒன்று இது ஒன்று பார்த்துருக்கோம், ரெண்டாவது இது பார்த்துருக்கோம், பிரின்சிபல் ஆக்சிஸ். சார் ரைட், ஓகே. இதுக்கப்புறம் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதிர் வந்து இந்த ஆடி மேலே பட்டுச்சுன்னா, இன்சிடெண்ட் ஆச்சுன்னா என்னாகும்? கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகி முதன்மை அச்சில் ஒரு இடத்துல பட்டு கீழே போகும். எந்த இடத்துல படுதோ அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ், முக்கிய குவியம். பிரின்சிபலுடைய ஃபஸ்ட் லெட்டர் பியை பயன்படுத்த முடியாது, ஏன்னா ஏற்கனவே இங்கே பயன்படுத்திட்டோம். அதுக்கு பதிலாக எஃப்ன்ற லெட்டரை பயன்படுத்துகிறாங்க, ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த வேர்டுடைய ஃபஸ்ட் லெட்டர் ஃபோக்கஸ். ரைட். அப்போ இதுவும் அங்கே நமக்கு ஓரளவு புரியுது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியவே முழுசாக ஒரு கோலமாக வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இதனுடைய மையப்பகுதி இங்கே இருக்கும். இதுக்கு என்ன லெட்டரை டினோட் பண்ணுவாங்கன்னா சி. ஏன் சி அப்படின்றாங்கன்னா சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். இதுக்கு பேர் என்னென்னா சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். இதை கோலக மையம் சொல்லலாம், இன்னொரு விதத்தில் வளைவு மையம் சொல்லலாம். கோலக மையம், இன்னொன்று வளைவு மையம். இந்த லாஸ்ட்டாக மொதல் இதில் நான் சொல்லாத ஒன்று இப்போ சொல்ல போகிறேன். இந்த சியுக்கும் இந்த எஃப்க்கும் இடைப்பட்ட தொலைவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொலைவுக்கு பேர் ஸ்மால் எஃப், குவிய தொலைவு அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? குவிய தொலைவு. முக்கிய குவியம்ன்றது கேபிட்டல் எஃப், அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்றது கேபிட்டல் எஃப் இங்கே இருக்குது பாருங்கள். பட் ஸ்மால் எஃப்ன்றது ஃபோக்கல் லென்த், ஆங்கிலத்தில் ஃபோக்கல் லென்த், தமிழில் குவிய தொலைவு. அது டினோட் பண்ணுற லெட்டர் பார்த்தீங்கன்னா எஃப். ஸோ மொத்தம் எத்தனை? ஒன்று ரெண்டு, சின்றது மூணு, எஃப் ஒன்று நாலு, இது ஒன்று அஞ்சு. இந்த அஞ்சு விஷயம் தெரியாமல் லைட் நீங்கள் தலையில் என்னென்னாலும் படிக்க முடியாது. இப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இந்த கோலக ஆடிகளில் உருவாகிற பிம்பத்தை நீங்கள் வரைகிறோம்னா சில விதிகள், ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ரூல்ஸ் ஃபார் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இமேஜ். அது தெரிஞ்சால் தான் அந்த படத்தை வரைய முடியும். ரைட், வரைகிறது அப்படி இருக்கட்டும். இந்த விதிகள்லேயே நமக்கு நிறைய கேள்விகள், டிஎன்எஸ் கேள்விகள் இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு விதியாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம நடத்தின அந்த படத்துடைய ஒர்த் இப்போ அந்த முதல் விதியில் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன் அதை உட்காந்து நான் ரெண்டு முறை சொல்லிக் கொடுத்துன்ற விஷயம் இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ விதி ஒன்றை வாசிக்கிறேன் பாருங்கள். ரூல் நம்பர் ஒன், ஆடியின் வளைவு மையம். வளைவு மையம் எதுப்பா? இந்த சீன்றது தான் வளைவு மையம், சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் இங்கே இருக்கு பாருங்கள். ஓகே. ஆடியின் வளைவு மையம் வழியாக செல்லும் ஒலிக்கதிர் எதிரொலிக்கப்பட்ட பின்பு. இப்போ பாருங்கள், ஒரு ஒலிக்கதிர் பாருங்கள் எங்கே போயிருக்கு, அந்த சி வழியாக போயிருக்கு. அந்த ஆடியின் வளைவு மையம் வழியாக செல்லும் ஒலிக்கதிர் எதிரொலிக்கப்பட்ட பின்பு அதே பாதையில் திரும்பி செல்லும். எந்த டைரக்ஷனில் போச்சோ அதே டைரக்ஷனில் திரும்பி போயிடுமா? இதுதாங்க ரூல் நம்பர் ஒன். இதுதான் ரூல் நம்பர் ஒன். என்ன சொல்கிறாங்கன்னா, எ ரே பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் அலாங் இட்ஸ் ஓன் பாத். அதே வழியில் திரும்பி போயிடும். இதுதான் முதல் விதி. இப்போ நான் அதை நடத்தாமல் இங்கே நடத்திருந்தேன்னா எதுக்கு சார் வளவு மையம்ன்றன்ற ஒரு வார்த்தையும் உங்களுக்கு புரியாமல் போயிருக்கும். புரியுதுங்களா? இதனால தான் உங்களுக்கு நடத்தினேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
இப்போ ரூல் நம்பர் ஒன் ஓகே. இப்போ ரூல் நம்பர் டூ பார்க்கலாம் வாங்க. இப்போ ரூல் நம்பர் டூ, முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும் ஒளிக்கதிர் எதிரொலிக்கப்பட்ட பின்பு முக்கிய குவியம் வழியாக செல்லும் அல்லது முக்கிய குவியத்திலிருந்து வருவது போல் தோன்றும். ஓகே, என்ன தான் ரீட் பண்ணாலும் விஷயம் பார்த்தா தான் புரியும். சொல்கிறேன் கவனிங்க. முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும், முதன்மை அச்சில் எதுங்க? ஸோ இதுதான் முதன்மை அச்சு. டாட்டாட அவங்க போடலை, ஸ்ட்ரெயிட்டாக போட்டாங்க. இதுதான் முதன்மை அச்சு. இந்த அச்சுக்கு இணையாக வர்ற ஒரு ஒளிக்கதிர், இணையாக வருதுங்களா? ஓகே, இணையாக வர்ற ஒளிக்கதிர் எதிரொலிக்கப்பட்ட பின்பு, இந்த எதிரொலிப்பு அடைஞ்சிருச்சு, பட்டு எதிரொலிப்புக்கு பின்பு எங்கே எப்படி போகுது? முக்கிய குவியம் வழியாக செல்லும். இதுதான் முக்கிய குவியம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா எஃப் அப்படின்வாங்க. இதுதான் ரூல் நம்பர் ரெண்டு. இது நான் ஆல்ரெடி படத்தை வரையறுப்பே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி அச்சுக்கு இணையாக போய் பட்டுச்சுன்னா அது எந்த இடத்துல ஆக்சஸை கட் பண்ணிட்டு போகுதோ அந்த புள்ளிக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கிய குவியம், பிரின்சிபல் ஃபோக்கஸ். புரியுதுங்களா? பட் அந்த ரூல்ஸ் முன்னாடி அந்த விஷயத்தை நடத்தாமல் நடத்தினா அது புரிய வாய்ப்பு இல்லை. இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிய சான்சஸ் உண்டு. இப்போ ரூல் நம்பர் டூ என்ன சொல்லுதுன்னா, எ ரே பேரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ் பாசஸ் த்ரூ ஆர் அப்பியர் டு பி கம்மிங் ஃப்ரம் தி பிரின்சிபல் ஃபோக்கஸ். தட்ஸ் ஆல். அப்போ ரூல் நம்பர் த்ரீ பார்க்கலாமா? வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய குவியம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர். முக்கிய குவியம் எங்கே இருக்குது? முக்கிய குவியம்னா ஃபோக்கல், அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ், அது இந்த இடத்துல இருக்குது பாருங்க. ரைட், இந்த வழியாக ஒரு ஒளிக்கதிர் வந்துச்சுன்னா, முக்கிய குவியம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் எதிரொலித்த பின்பு எப்படி போகும்? முதன்மை அச்சுக்கு இணையாக போகும். இந்த முன்னாடி பார்த்தது முதன்மை அச்சுக்கு இணையாக வர்ற ஒளிக்கதிர் முக்கிய குவியம் வழியாக போனால், முக்கிய குவியம் வழியாக வர ஒளிக்கதிர் எப்படி தான் போகும்? முதன்மை அச்சுக்கு இணையாக தானே போகும். அப்படியே உள்டாவாக இருக்குது. இப்போ ரூல் நம்பர் டூக்கு அப்படியே தலையிலே தான் என்னது, ரூல் நம்பர் ஃபோர், சாரி, ஆமாம், ரூல் நம்பர் டூக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ரூல் நம்பர் த்ரீ. ரூல் நம்பர் டூ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முதன்மை அச்சுக்கு இணையாக வர ஒளிக்கதிர் முக்கிய குவியம் வழியாக போகும் பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடிய ரூல் நம்பர் த்ரீ என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கிய குவியம் மேலேருந்து இங்கேருந்து முக்கிய குவியம் வழியாக வரும் ஒளிக்கதிர் எதிரொலிப்புக்கு பின்பு எப்படி போகும்? முதன்மை அச்சுக்கு இணையாக போகும். எ ரே பாசிங் த்ரூ தி ஃபோக்கஸ் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் அண்ட் ட்ராவல்ஸ் பேரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ். அடுத்த நெக்ஸ்ட் ரூல் நம்பர் ஃபோர், விதி நான்கு என்ன சொல்லுதுன்னா, ஆடி மையத்தில் படும் ஒளிக்கதிர் ஏபின்னு போட்டிருக்காங்க, அந்த பேர் நம்மளாக வச்சுக்கிறது தான். ஆடி மையம், இதுதான் ஆடி மையம், ஆடி மையதுங்க இதுதான். இந்த ஆடி மையத்தில் மேலேருந்து பாருங்க வந்து ஒரு ஒளிக்கதிர் பட்டா என்ன ஆச்சுன்னா, படுகோணத்திற்கு சமமான கோணத்தில் எதிரொலிப்படையும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சார். இப்போ தான் நடத்துகிறீங்க, அதுக்குள்ளேயும் ஏற்கனவே பார்த்தோம் சொல்கிறீங்களே சார், அப்பட்டம் போய் சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். நம்ம எதிரொலிப்பு விதிகள் பார்த்தோமா, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதில் என்ன பார்த்தோம், ஒரு பிளேன் மிரரில் ஒளிப்பட்டு எதிரொலிப்படையுது, ஒரு குத்துக்கோடு வரைஞ்சோம், இந்த ரெண்டு ஆங்கிள் சேம் சொன்ன பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் இந்த பிக்சர் லைட்டை திருப்பி பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கும். இப்படி பாருங்களேன், இது ஒரு குத்துக்கோடு மாதிரி வச்சுக்கோங்க, அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ ரெண்டு கோணம் எப்படி தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். எதிரொலிப்பு விதியாக தான் சொல்லுது, இதுதான் ரூல் நம்பர் ஃபோரும் சொல்லுது. ஆடி மையத்தில் ஏபி என்ற ஒளிக்கதிர் படுகோணத்திற்கு சமமான கோணத்தில் பிபி என்ற திசையில் எதிரொலிக்கப்படும். சுருக்கமாக சொல்லப்போனால் படுகோணமும் எதிர்ப்பு கோணமும் சமம், இதுதான் ரூல் நம்பர் ஃபோர். புரியுதுங்களா? எ ரே இன்சிடென்ட் அட் தி போல் ஆஃப் தி மிரர் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் அலாங் எ பாத் சச் தட் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். தட்ஸ் ஆல். இப்போ நாலு விதி தெரிஞ்சிருச்சு. ஸோ முதல் என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆடி மையம் என்னது, வலை மையம் என்னது, முக்கிய அச்சனை என்னது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். கேபிட்டல் எஃப் என்னது, சுமால் எஃப் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாலு விதிகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களை விதிகளும் தெரியும், டேர்ம்ஸும் தெரியும். இப்போ தான் நம்ம என்ன வரைய போகிறோம், அந்த இமேஜை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒரு இமேஜை நம்மளாம் ஃபார்ம் பண்ணி அந்த க்ரியேட் பண்ணி அந்த இமேஜுடைய தன்மையை பரிசோதிக்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் டீம்ஸில் கேட்பான்னா கேட்குறான், கேட்டு வைக்கிறாங்க. குரூப் டூ லெவலுக்கு கண்டிப்பாக கேட்பான், சரிங்களா? ஸோ குரூப் ஃபோர் லெவலுக்கு வராது. இப்போ பார்த்த பார்த்தீங்களா, நம்ம விதி நாலு இது வரைக்கும் தான் குரூப் ஃபோருக்கு வரும், இதுக்கு மேலே வராது. பட் குரூப் டூ நான் இன்டர்வியூக்கும் குரூப் டூ இன்டர்வியூக்கும் இதுக்கப்புறம் நடத்தக்கூடிய இந்த வீடியோவுடைய பேலன்ஸ் பகுதி வரும், மற்றவங்களுக்கு தேவையில்லை, சொல்லியே நடத்துகிறேன், சரிங்களா? குரூப் டூ நான் இன்டர்வியூ, பட் குரூப் டூ
பேங்க் எக்ஸாம் அதுக்கு எல்லாத்துக்குமே சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எங்கெங்கே கேட்குறானோ அதில் எல்லாத்துலேயுமே இனி வரக்கூடிய வீடியோவில் இருக்கக்கூடிய பகுதிகள் முக்கியம். ரைட், பார்க்கலாங்களா? வாங்க. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 70 தமிழ் மீடியத்திலும் 70 தான், இங்கிலீஷ் மீடியத்திலும் 70 தான். அதில் பார்த்துங்க, மொத்தம் 6 படம் இருக்கும். ஸோ படத்தையும் சொல்லிவிட்டு நான் அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்துட்றேன். இது நல்லா இதில் பாருங்கள், ஒலிக்கதிர் எங்கேருந்துங்க வருது? எங்கேருந்து வருதுன்னா முதன்மை அச்சுக்கு இணையாக வருது, இந்த இடத்துலருந்து ஆரம்பித்து வருது. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருளிலிருந்து வரக்கூடிய ஒலிக்கதிர் எங்கே விப்படுது? அந்த ஆடி மேலே படுது, மிரர் மேலே படுது. பட்டுட்டு என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகி எங்கிட்ட எங்கே போகுதுன்னா முக்கிய குவியம் வழியாக போகுது. இப்படி எத்தனை கதிர்கள் வந்தாலும் எங்கேருந்து எங்கே தான் போகும்? அந்த எஃப்எல்ஏ தான் போகும். எங்கே போகும்? எஃப்எல்ஏ தான் போகும். சரிங்களா? ரைட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் சார்? இதுக்கு தான் உங்களுக்கு விர்ச்சுவல் இமேஜ், அந்த ரியல் இமேஜ் நடத்துகிறப்ப சொன்னேன். எதிரொலிப்புக்கு பின்னாடி அந்த கதிர்கள் சந்தித்தா என்ன உண்டாகும்? பிம்பம் உண்டாகும் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆஃப்டர் த ரிஃப்ளெக்ஷன் அந்த ரேஸ் வந்து எந்த இடத்துல மீட் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன உண்டாகும்? இமேஜ் ஃபார்ம் ஆகும், இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்போ இப்போ பாருங்கள், ஆஃப்டர் த ரிஃப்ளெக்ஷன் கதிர்கள் ஏதாவது மீட் ஆகுதுன்னா மீட் ஆகுது. எங்கே மீட் ஆகுதுன்னா எஃப்ல தான் மீட் ஆகுது. மீட் ஆகுதுங்களா? இந்த இடத்துல மீட் ஆகுது. பாருங்கள், இது ஒரு கதிர், இது ஒரு கதிர், ரெண்டு மீட் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன உண்டாகும்? இமேஜ் உண்டாகும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு பொருள் வச்சிங்கன்னா இந்த இடத்துல எப்படி சார் சொல்கிறது? இங்கே சீன் இருக்கா? இந்த சீக்கு அப்பால், சீல சீக்கு ரொம்ப கொஞ்சம் தள்ளி பொருள் வச்சிங்கன்னா அதுக்கு பிம்பம் எங்கே உண்டாகும்? எஃப்ல உண்டாகும். சார் இவ்வளோ டெப்த்தை நடத்துகிறீங்க, இது என்ன சார் கேள்வி கேட்க போகிறான்? என்ன கேள்வி கேட்பாங்கன்னு இப்போ சொல்கிறேன் கேளு. ஒரு குழியாடியில் சீக்கு அப்பால் பொருள் வைத்தால் பிம்பம் உண்டாகும் இடம் ஆடி மையம், வளைவு மையம், முக்கிய குவியம், இவற்றில் எதுவும் இல்லை. எதுங்க ஆன்சர்? முக்கிய குவியம், எஃப்ல தான் உண்டாச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி டீம்ஸில் கேள்வி வைப்பாங்கப்பா, ரொம்ப ஆழமாகவும் கேட்பாங்க. ஸோ அந்த கேள்வி உங்களுக்கு மண்டை காஞ்சிடும், எங்கே கேட்டான்னு தெரியாது. பட் இது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே ஒரு படத்தை வரைஞ்சி கண்டுபிடிச்சிடலாம், எங்கெங்கே மீட் ஆகிருக்கு, எஃப்ல மீட் ஆகிருக்கு. ரைட், இப்போ இதுக்குரிய நோட்ஸை நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன், கவனிங்க. இந்த வகை ஒன்று நோட் பண்ணி பாருங்கள், இதை வகை ஒன். என்ன ஒன்று? வகை ஒன்று. அதாவது இந்த முதல் படத்துக்குரிய இது கேஸ் ஒன் அப்படின்வாங்க. ஈரில்லா தொலைவில் பொருள் வைக்கப்படும் பொழுது. ஈரில்லா தொலைவா சார் அப்படின்னு என்ன சார்? நம்ம சி பார்த்தோம் பார்த்தீங்களா, சீக்கு கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம்னா ரொம்ப தள்ளி கூட வைக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஈரில்லா தொலைவு, ஈறு இல்லா, முடிவில்லா தொலைவு, அதை தான் செந்தமிழ் அப்படி போட்டிருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷ் சொல்லப்போனால் When the object is far away at infinity, சுருக்கமாக சொல்ல போனால் infinity. அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு ஒலிக்கதிர் எங்கே படும்னா பொருளிலிருந்து குளியாடியை வந்தடையும் ஒலிக்கதிர்கள் இணையானவையாக இருக்கும். ஆமாம், இணையாக தான் வந்து பட்டுச்சு. ரைட்டு, அப்படி இணையாக பட்டுச்சுன்னா பிம்பம் எங்கே உண்டாச்சு? பிம்பம் முக்கிய குவியத்தில் உருவாகிறது. உண்மைதான், எஃப்ல வந்து ரெண்டுமே கிராஸ் ஆச்சா? அப்போ ரைட்டு. இந்த பிம்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைகளாக தான் இருக்கும், மிகவும் சிறுசாக இருக்கும். மெய்பிம்பம் தலைகளாக இருந்தாவே மெய்பிம்பம் தான் சொல்லுவாங்க. டேவி ரொம்ப நேர்மையாக இருக்காண்டா, இப்போ இருக்கிற இந்த உலகத்துக்கு அப்படியே தலைகளாக இருக்காண்டா. ஏன்னா மெய்பிம்பம் மெய்யாக இருந்தால் அவன் தலைகளாக இருக்குமா? அவன் தான் கரெக்டாக இருக்கான்னு அர்த்தம். ஆனால் அவனை என்ன சொல்லுவாங்க, அவன் இந்த உலகத்துக்கு அன்ஃபிட் அப்படின்வாங்க. சரிட்டு, ஓகே, அது மாதிரி மைண்டில் வச்சுருந்தேன். தலைகீழான மிகவும் சிறிதான மெய்பிம்பம். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இதில் எத்தனை கேள்வி கேட்க முடியும் தெரியுமா? எப்படி கேட்பாங்கன்னா, பொருள் ஈரில்லா தொலைவில் வைக்கப்படும் பொழுது உருவாகும் பிம்பத்தின் தன்மை. ஆப்ஷன் ஏ, தலைகீழான மிகவும் பெரிதான மெய்பிம்பம். அப்போ தப்பாக போச்சு. தலைகீழான மிகவும் சிறிதான மாயபிம்பம். அப்போ அதுவும் தப்பு. தலைகீழான மிகவும் சிறிதான மெய்பிம்பம் அதுதான் கரெக்ட். சரி, தலைகள் எப்படி சொல்கிறீங்கன்னா அதை நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதை நம்ம வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பண்ணால் தான் தெரியும். பட் இதை மட்டும் நீங்கள் மெம்பர் பண்ணிங்க, தலைகீழான மிகவும் சிறிதான மெய்பிம்பம். புரியுதுங்களா? பொதுவாக இந்த பிம்பம் உண்டாகிற இடத்து தான் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் மைண்டில் நல்லா வச்சுக்கங்க. பட் இதை பெரும்பாலும் மனப்படம் பண்ணிடுறாங்க. நான் உங்களை மனப்படம் பண்ண வைக்கிறதுக்கு என்னோடய வேலை இல்லை, அதை நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ ஆசை ஒரு சயின்ஸ் டீச்சராக நான் உங்களுக்கு அதை வந்து
எக்ஸ்பென்ஸ் கொடுத்தே ஆகணும். நீங்கள் படிக்கிறீங்க, மனப்பாடம் பண்ணுறீங்க, அது உங்கள் பாடு. பட் நான் நடத்தி ஆகணும், சரிங்க? நான் நடத்துகிறேன், பெரும்பாலும் புரிஞ்சிடும், சரிங்களா? ஓகே. அடுத்து வகை ரெண்டு பார்க்கணும். அடுத்து என்ன பார்க்கணும்? வகை ரெண்டு பார்க்கணும். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது மட்டும் சொல்லிடுறேன். அவங்களுக்கு அந்த பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் எங்கே இருக்கும்னா, த இமேஜ் இஸ் ஃபார்ம்டு அட் தி பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப். எஸ். அடுத்து நேச்சர் ஆஃப் த இமேஜ் எங்கே இருந்துச்சுன்னா, இட் இஸ் எ ரியல் இன்வெர்டட் அண்ட் ஹைலி டிமினிஸ்டு, ரொம்ப 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 சிறுசு, சரிங்களா? ஸோ வகையை ரெண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி படத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். படத்தை பார்த்துட்டு வந்துடுமா, நீங்கள் ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக நோட்ஸ் படிச்சிங்கன்னா, புக்கில் படித்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. அந்த படத்தை பார்த்துட்டு வந்தால் புரியும். வாங்க படத்துக்கு போகலாம். உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு எதாவது புரியுதா? கண்டிப்பாக புரியாது. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இது இந்த வரைக்கும் நடத்தின பாடம் புரிஞ்சிருந்தா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். கவனிங்க, இப்போ பொருளை எங்கே வைக்கிறாங்க தெரியுங்களா? பொருளை அவங்க வைக்கிற இடம் முதல் சீலேருந்து ரொம்ப தூரத்தில் வச்சாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சீலேருந்து ரொம்ப தூரத்தில் வச்சாங்க, எவ்வளோ தூரம்னே தெரியலை, இல்லா தொலைவு, ஸோ அட் இன்ஃபினிட்டி. பட் இப்போ தெரியும், சீயை விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. மொதல் சீயோடு தள்ளியில் வச்சாங்க, ஆனால் ரொம்ப தூரத்தில் வச்சாங்க. இப்போ தெரியும், மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. இப்படி பொருளை வச்சா, இந்த ஓன் போட்டிருக்காங்க, அந்த அம்புகுரி போட்டுருக்கு, இப்படி போட்டிருக்காங்களே, இது பொருள். ஏதாவது ஒரு பொருள், ஒரு தென்னை மரம், ஏதாவது ஒன்று மைண்டில் வச்சுருங்க. ஒரு தென்னை மரம் கூட மைண்டில் வச்சுருங்க. இப்படி இருந்து இந்த மாதிரி மிரரை வச்சோம்னா இப்போ இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஒலிக்கதிர் எப்படி போகும்னா, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு, முதன்மை அச்சுக்கு இணையாக போய் படும். இன்னொரு ஆக்சிஸ் எப்படி போகும்னா, சி வழியாக, சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், வளைவு மையம் வழியாக போகும். ரைட், ரெண்டு போகட்டும், எங்கே போதும் போகட்டும். ஸோ போனால் என்னாகும், அந்த என்னாகும் அப்படின்றதுக்கு பதில் தான் அந்த விதிகள், அந்த லாஸ் எப்போ வந்து கதிர் பேரலாக போய் எதில் படுது, ஆடியில் பட்டால் எங்கே போகும், முக்கிய குவி வழியாக போகும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்த படத்தில் கூட பார்த்தோம், போயிடுச்சு. இன்னொரு கதிர் எப்படி போகுதுன்னா, வளைவு மையம் வழியாக போகுது. வளைவு மையம் வழியாக போய் நம்முடைய அந்த குழியாடியில் பட்டால் என்ன ஆகுன்றதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரூல் நம்பர் ஒன்றில் இருக்கும், பாருங்கள், ரூல் நம்பர் ஒன்றில். போனால் என்ன ஆகும்னா, அப்படியே திரும்பிடும். அப்போ இது போயிட்டு பட்டுட்டு இப்படி வந்துருச்சு, இது போயிட்டு அப்படியே திரும்பிடுச்சு. ஆக மொத்தம் ரெண்டு கதிர் தான், ரெண்டு மீட் ஆயிடுச்சா? ஆமாங்க, இந்த இடத்துல மீட் ஆயிடுச்சு, பாருங்களேன், இந்த இடத்துல மீட் ஆயிடுச்சு. மீட்டானே என்ன உண்டாகும், இமேஜ் உண்டாகும். அந்த இமேஜ் தாங்க இந்த குட்டி ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டிருக்காங்களா, ஸோ புரியாது. இந்த இதெல்லாம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன், பாருங்கள், புரியும். இந்த பாருங்கள், ஸோ இதுதான் அந்த இமேஜ், பாருங்கள். இந்த இது ஒரு அம்புக்குறி, இங்கே ஒரு பெரிய தென்னை மரம், இங்கே ஒரு குட்டி தென்னை மரம், அப்படி மைண்டில் வச்சுது. பட் தென்னை மரம் தலையில் இருக்குது, ரைட்டா? இதுக்கு தாங்க இது போல் நடத்துனேன். இந்த இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அதை சொல்ல தான் நடத்துனேன். அந்த ரூல் தெரிஞ்சிருக்கணும். அந்த ரூல் தெரியறதுக்கு முன்னாடி அது என்ன வளைய மையம் என்ன, அது ஆடி மையம் என்ன, தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே தெரியாமல் உள்ளே போகிறது வேஸ்ட், சரிங்களா? ஓகே, இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சொல்லணும் பொசிஷன் ஆஃப் தி இமேஜ், பிம்பத்துடைய நிலையை சொல்லணும். நேச்சர் ஆஃப் தி இமேஜ், பிம்பத்துடைய தன்மையை சொல்லணும். இப்போ வாங்க நம்ம அந்த நோட்ஸுக்கு போயிடலாம். இந்த டைப் டூ நம்ம இப்போ பார்க்கும்போது என்னது, டைப் டூ, அதை வகை ரெண்டு, அதை மட்டும் கண்ணில் பாருங்கள். வகை ரெண்டு, கேஸ் டூ அப்படின்வாங்க. வளைவு மையத்திற்கு அப்பால் அந்த பொருள் எங்கே வச்சுருக்கோம் நம்ம, வளைவு மையத்திற்கு அப்பால் பொருள் வச்சோம்னா என்ன ஆகும், வென் தி ஆப்ஜெக்ட் இஸ் பியாண்ட் தி சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர். வச்சாச்சு, வச்சப்போ என்ன ஆச்சுன்னா, முக்கிய குவியம் எஃப்க்கும் வளைவு மையம் சிக்கும் இடையில் உண்டாச்சு. அதை கவனித்து பார்த்தீங்களா, அந்த படத்தில் எஃப்க்கும் சிக்கும் இடையில் தான் பிம்பம் உண்டாச்சு. ஓ, அதை உங்களுக்கு நோட் பண்ண சொல்ல மறந்துட்டேன். வாங்க திரும்ப அந்த படத்தை பார்த்துட்டு கூட வருவோம். இந்த ரெண்டாவது படத்தை கவனிங்க, இது ரெண்டாவது படம், இது ரெண்டாவது படம். இந்த இடத்துல பாருங்களேன், இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, சியுக்கும் எஃப்க்கும் இடையில். சீனா என்னது, சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், வளைவு மையம். எஃப்னு என்னது, முக்கிய குவியம், பிரின்சிபல் ஃபோக்கஸ். இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன உண்டாயிருக்கு, பிம்பம் உண்டாயிருக்கு. அப்போ பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் அப்படின்றப்ப கேஸ் டூல என்ன வரும், பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் அண்ட் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் சி, அதாவது முக்கிய குவியத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையில் தான் என்ன உண்டாயிருக்கு, பிம்பம் உண்டாயிருக்கு. வாங்க திரும்ப நோட்ஸ் பார்த்துருவோம். ஓகே, இப்போ பிம்பத்தின் நிலை, பிம்பத்துடைய இடத்துக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம், இது முடிஞ்சு. அடுத்து பிம்பத்தின் தன்மை, அந்த பொருளுக்காரில் சிறுசாக இருந்துச்சா பெருசாக இருந்துச்சா,
அது பெரிய அம்புக்குறி சின்னம்புக்குறி, அப்போ சிறுசு தான். பெரிய தினமரம் சின்ன தினமரம் தலையில் தான் இருந்துச்சு. தலையில் இருந்த என்ன பிம்பம் தான், மெய்பிம்பம் தான். அப்போ நேச்சர் ஆஃப் த இமேஜ் அப்படின்ற இடத்துல என்ன வரும், ரியல், இன்வெர்டர் அண்ட் ஸ்மாலர் தென் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை காட்டில் எப்படி இருக்கும், ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். இப்போ வகையை ரெண்டு புரியும் நினைக்கிறேன். ஸோ இதில் எப்படி சார் கேள்வி வைப்பாங்க, வலைமயத்திற்கு அப்பால் பொருள் வைக்கப்படும் பொழுது பிம்பம் உண்டாகும் இடையும், பிம்பம் உண்டாகும் இடம் எஃப்இல் சியில், எஃப்க்கும் சிவுக்கும் இடையில், சிவுக்கும் ஓவுக்கும் இடையில், சி ஓன் என்னங்க ஆடிமயம், போல் ஆஃப் த மிரர். இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. பட் தெரிஞ்சால் தான் எழுத முடியும். சும்மா இல்லாட்டி கண்ணை முடிட்டு போட்டால் ஏதாவது ரைட்டு வந்தால் நமக்கு வாக்கிலாட்டி என்ன அது பிள்ளையாக இருக்குன்னு போட்டால் தான் உண்டு. பட் பக்காவாக ஆன்சர் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க இதை புரிஞ்சு படித்தா தான் உண்டு. ரைட், வாங்க அடுத்து கேஸ் 3 பார்ப்போம். என்ன சார் ஜெயிலுக்குரிய சிம்பிள் மாதிரி இருக்குது இந்த படம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பார்க்க தான் படம் பல்காக தெரியுமே தவிர நடத்தின ஈஸி தாங்க. இப்போ வந்து பொருள் எங்கே வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள். பொருள் எங்கே வச்சுருக்காங்க, பொருள் எங்கேனா இங்கே வச்சுருக்காங்க. அதாவது சியில் மொதல் எங்கே வச்சாங்க, இன்ஃபினிட்டியில் வச்சாங்க, அடுத்து சிக்கு அப்பால் வச்சாங்க, இப்போ சியிலே வச்சுட்டாங்க. ரைட்டா, இப்போ சியில் வச்சா அதே மாதிரி ரெண்டு கதிர், ஒன்று எப்படி போகும்னா அப்படியே பேரலாக போயிட்டு பட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்படி போகும், அப்படியே சி வழியாக இல்லை எஃப் வழியாக போகும். சி வழியாக போச்சுன்னா அப்படியே திருப்பி வந்திருக்கும், பட் சி வழியாக போகலை. எஃப் வழியாக போனால் என்ன ஆகும், அப்படியே திரும்பவும் ஆக்சஸ்க்கு இணையாக வரும். அப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா கதிர்கள் மீட் ஆகுதுன்னா மீட் ஆகுது. எங்கே சார் மீட் ஆகுது, இந்த இடத்துல மீட் ஆகுது. பாருங்களேன், இந்த கதிர் இப்படி வருது, இந்த கதிர் இப்படி வருது, இந்த ரெண்டு மீட் ஆகிற இடம் இது தான். ஸோ இங்கே தான் என்ன உண்டாகும், இமேஜ் உண்டாகும். இப்போ பாருங்கள் புரியும், நான் தெளிய புரியும். இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ், ரெண்டு பாருங்கள் எது பெருசு சிறுசு சொல்லவே முடியாது, ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. ஏங்க இப்போ வந்து நம்ம வந்து படத்தை தான் கையில் வச்சுருக்கோம். ஏங்க நீங்களாக சொல்லுங்கள் பார்ப்போம், அந்த நோட்ஸுக்கே போக வேண்டாம். இப்போ நான் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லிட்டு வாங்க. பொருள் வைக்கப்பட்ட இடம் எதுங்க, பொருள் வைக்கப்பட்ட இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சியில் வச்சாங்க, அதாவது சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். கேஸ்திரியில் வென் தி ஆப்ஜெக்ட் இஸ் அட் தி சென்டர் ஆஃப் த கர்வேச்சரில் வச்சாங்க, கரெக்டாக அந்த சீலேயே வளைய மையத்திலேயே பொருள் வச்சாங்க. அப்படி வைக்கிறப்ப பொசிஷன் ஆஃப் தி இமேஜ், இமேஜ் எங்கே உண்டாச்சு சார், இந்த இடத்துல உண்டாச்சு. இந்த இடம் என்ன இடங்க, அதுதாங்க சி. பிம்பமே எங்கே தான் உண்டாச்சு, சியில் தான் உண்டாச்சு. அப்போ பொருள் வச்ச இடமும் சி தான், பிம்பம் உண்டான இடமும் சி தான். புரியுதுங்களா, இப்போ நம்ம நோட்ஸுக்கே போகலாம், நம்மளாம் சொல்லிகிட்டு இருக்கோம், பட் என்னென்னா விஷயம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். த இமேஜ் இஸ் அட் தி சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் இட் செல்ஃப். ரைட், ஓகே. இப்போ சொல்லுங்கள் நேச்சர் ஆஃப் த இமேஜ். ஓகே, நேச்சர் ஆஃப் த இமேஜ்ன்றப்ப கண்டிப்பாக தலைகளாக தான் இருக்கும். இந்த அம்புக்குறி மேல் நோக்கி இருக்கும், இந்த அம்புக்குறி கீழ் நோக்கி தான் இருக்கும். தலைகள் தான், தலைகள் என்ன பிம்பம், இன்வெர்ட்டர் தான். இன்வெர்ட்டர்னா மெய்பிம்பம், மெய்பிம்பம்னா ரியல் இமேஜ். பட் சிறுசா பெருசா, சிறுசும் இல்லை பெருசும் இல்லை, பொருள் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸில் தான் இருக்கும். அப்போ இங்கே தான் ஒரு சின்ன சேஞ்ச் வருது. ரியல் ஓகே, இன்வெர்ட்டட் ஓகே, பட் ஸ்மால் சைஸானா இல்லை, ஸ்மால் சைஸ் கிடையாது. பொருள் இல்லை இதே அளவோ அதே அளவு தான். பட் உங்கள் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் தப்பாக கொடுத்துருப்பாங்க, ஸ்மால் கொடுத்துருப்பாங்க, மாற்றிக்கங்க. சேம் சைஸ் அஸ் ஆப்ஜெக்ட், சரிங்களா, இதில் கரெக்டாக தான் கொடுத்து, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. சேம் சைஸ் அஸ் தி ஆப்ஜெக்ட், புரியுதுங்களா? இப்போ இவ்வளோதாங்க விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா படத்தை வச்சு நம்மளே சொல்லிட்டு போயிடலாம். இப்போ கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு கற்பனையாக நினச்சி பாருங்கள், சீலில் பொருள் வச்சா பிம்பம் சீலில் தான் உண்டாகும். இப்போ இந்த திரும்ப அந்த மூணு ரிவிஷன் பண்ணலாமா சொல்லுங்கள், திரும்ப ஒரு சொல்லுங்கள். இன்வெர்டர் ரொம்ப இன்ஃபினிட்டியாக பொருள் வச்சோம்னா பிம்பம் எங்கே உண்டாச்சு, எஃப்ல உண்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கு அப்பால் வச்சோம், சிக்கு அப்பால் வச்சப்போ எங்கே உண்டாச்சு, சிக்கும் எஃப்க்கும் நடுவில் உண்டாச்சு. இப்போ சியில் வச்சோம், பொருள் எங்கே உண்டாச்சு, பிம்பம் எங்கே உண்டாச்சு, சியில் தான் உண்டாச்சு. புரியுதுங்களா? அப்போ மூணு படம் முடிச்சிட்டோம், இன்னும் மிச்சம் மூணு இருக்குது, வாங்க அதையும் பார்த்துருவோம். அடுத்து பார்க்கக்கூடியது கேஸ் நம்பர் 4. ஸோ கேஸ் நம்பர் 3க்குரிய நோட்ஸை நீங்கள் அப்படியே டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்குங்க. கேஸ் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பொருள் எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பொருள் எங்கே வச்சுருக்காங்கன்னா
சியுக்கும் ஜஸ்ட் வெயிட், சியுக்கும் எஃப்க்கும் நடுவில் தான் எங்கே வச்சுருக்காங்க, பொருளை வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பொருள் வச்சா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒலிக்கதிர்ப்பை படும் பட்டுட்டு முக்கிய குவியம் ஃபோக்கல் அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போகும். அதே மாதிரி எஃப் வழியாக போகக்கூடிய இன்னொரு கதிர் என்ன ஆகும்னா பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக போகும். இந்த ரெண்டு மீட் பண்ணியிருக்குன்னா மீட் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல மீட் பண்ணியிருக்கு, மீட் பண்ண இந்த இடத்துல என்ன உண்டாகும், இமேஜ் உண்டாகும். இப்போ பொருளை இங்கே வச்சுருக்கோம், எங்கே சியுக்கும் எஃப்க்கும் நடுவில் இமேஜ் எங்கே உண்டாயிருக்கு, நல்லா கவனித்து பாருங்கள், சியை விட்டு கொஞ்சம் தள்ளி உண்டாயிருக்கு. சி இங்கே இருக்குங்க, ஸோ இமேஜ் இங்கே இருக்குது. இப்போ சியை காட்டிலும் கொஞ்சம் தள்ளி உண்டாயிருக்கு, சரிங்களா. அதே மாதிரி பொருளுடைய சைஸையும் இமேஜோடைய சைஸையும் பாருங்கள், இது கொஞ்சம் சிறுசாக இருக்குது. எது பொருளுடைய சைஸ், இமேஜுடைய சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு இப்போ வாங்க நோட்ஸ் ரீட் பண்ணுவோம், புரியும். ரீட் பண்ணி பாருங்கள். வகையினால் பொருள் எங்கே வச்சாங்க, வலை மையம் சியுக்கும் முக்கிய குவியும் எஃப்க்கும் இடையில பொருள் வச்சோம். டவுட் இருந்தால் புக்கில் இருக்க படத்தை திரும்ப ஒரு மாதிரி பார்த்துக்கணும், சரியாக தான் வச்சுருப்போம். வென் தி ஆப்ஜெக்ட் இஸ் இன் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் சி அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப், ஓகே. பிம்பம் எங்கே உண்டாச்சு, சியுக்கு அப்பால், சியை காட்டிலும் கொஞ்சம் தள்ளி உண்டாச்சு. த இமேஜ் இஸ் பியாண்ட் சி. பிம்பத்தின் தன்மை பார்த்தீங்கன்னா பெருசு, பெரிதாக்கப்பட்ட பிம்பம், ஆனால் தலைகள் தான் மெய் பிம்பம் தான், பட் என்னன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் வந்துருச்சது, அதாவது ஆடிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்ததுனால பிம்பம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான், சுமாலும் கிடையாது, ஆக்சுவல் சைஸும் கிடையாது, கொஞ்சம் பெருசு. கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா, வலை மையம் சியுக்கும் முக்கிய குவியம் எஃப்க்கும் இடையே பொருள் வைக்கப்படும் பொழுது உண்டாகும் பிம்பத்தின் தன்மை சிறியது, மிகவும் சிறியது, பொருளுக்கு சமமானது, பெரியது. ஆன்சர் என்னென்னா பெரியது. ஸோ இந்த மாதிரி தான் கேள்விகளை கேட்பாங்க, புரியுதுங்களா. ஓகே, இந்த கேஸ் ஃபோரில் பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த இமேஜ் இஸ் பியாண்ட் சி. நேச்சர் ஆஃப் தி இமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரியல், இன்வெர்ட்டட் அண்ட் மேக்னிஃபைட். மேக்னிஃபைட்னா பெருசுன்னு அர்த்தம், ரைட். அடுத்த அஞ்சாவது பொசிஷன் என்ன சார், ஏன் இப்படியே சாட்சி வச்ச மாதிரி நினைக்காதீங்க. அதாவது பொருளை ஒவ்வொரு இடத்துல வச்சுக்கிட்டே வராங்க, முன்னாடி ரொம்ப தூரத்தில் வச்சாங்க, அப்புறம் சியுக்கு அப்பால் வச்சாங்க, அப்புறம் சியில் வச்சாங்க, அப்புறம் சியுக்கும் எஃப்க்கும் நடுவில் வச்சாங்க, இப்போ பொருள் எங்கே வச்சுருக்காங்கன்னா எஃப்லேயே வச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துக்கு முன்னாடி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு பொசிஷனாக, ரைட். இப்போ இங்கே பொருள் இருக்குன்னா ஒரு ஒலிக்கதிர் பட்டு எஃப்லேயாக போகும், இன்னொன்று எங்கே சார் படும்னா படாது, எங்கே படும்னா மேலே படும், இப்படி மேலே பட்டு அப்படியே ரிவர்ஸில் திரும்ப போகும். சார் இது மீட் ஆகுமா, பார்த்தா ரயில் தண்டவாளம் மாதிரி இருக்கே, ரயில் தண்டவாளமே இணையாதே, அப்போ இந்த ரெண்டு கதிர் இணையுமானா, கண்டிப்பாக இணைய சான்சஸ் இல்லை, நம்மளை பொறுத்த மட்டும் சான்சஸ் இல்லை. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுமா, ஆகும், ஆனால் ஆகாது, அந்த மாதிரி தான். கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன என்ன உண்டாகாது, இமேஜ் உண்டாகாது, ஏன்னா இணையாக இருக்குது, சரிங்களா. ஆனால் சில சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, மொதல் நாலு இமேஜில் உண்டாயிடுச்சு, அடுத்து வரக்கூடிய ஆறாவது இமேஜ்லேயும் உண்டாயிரும், சரிங்களா. அப்போ அஞ்சாவது இமேஜில் மட்டும் உண்டாகாமல் எப்படி இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல உண்டாகும் அப்படின்றாங்க. அது எங்கேயான்றது எந்த இடம் தெரியல, ரயில் தண்டவாளம் மாதிரி போயிட்டே தான் இருக்கும், சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி, அதை விட்டுலாம். இப்போதைக்கு நம்முடைய கூற்றுப்படி அந்த இடத்துல என்ன உண்டாகாது, பிம்பம் உண்டாகாது. ஸோ இது ஸ்பெஷல் கேஸ். இப்போ பார்த்த அஞ்சாவது கேஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே இந்த படத்தில் நீங்கள் நோட்ஸை பார்க்காம இந்த படத்தை வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். பொருள் வைக்கப்பட இடம் எதுங்க, சியுக்கும் சாரி எங்கே வச்சுருக்காங்கன்னா, பொருள் வைக்கப்பட இடம் எஃப், அதாவது முக்கிய குவியம் எஃப்ல வச்சுருக்காங்க, ரைட். பிம்பம் உண்டான இடம் சார் தெரியலையே, அப்போ இல்லை. அப்போ பிம்பத்துடைய தன்மை சார், பிம்பமே தெரியல, பிம்பத்துடைய தன்மை எப்படி சார் தெரியும், கண்டிப்பாக இந்த கேள்வி நியாயமான தான். அப்போ இதுவும் கேள்விக்குறி தான், பட் புக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றது வாங்க பார்ப்போம். இப்போ கேஸ் நம்பர் ஃபைவ் பாருங்கள். வகை ஐந்து, முக்கிய குவியம் எஃப்பில் பொருள் வைக்கப்படும் பொழுது, ஏன்னா எஃப்ல தானே பொருள் வச்சோம், ஆமாங்க. பிம்பத்து நிலை பார்த்தீங்கன்னா, கருத்தியல் படி பிம்பம் ஈரலா தொலைவில் கிடைக்கும். ஈரலா தொலைவு, எந்த தொலைவுனே தெரியலை,
ஆனால் கிடைக்கும், அதை நம்ம தேடி தான் போய் பார்க்கணும், கஷ்டம்தான். ஆ சரிங்களா, சும்மா அதை வந்து கிடைக்கும்னு ஒரு கருத்து மட்டும் தான் வச்சுருக்காங்களே தவிர பட் யாரும் பார்த்ததில்லை. பட் அதில் கேள்வி வருமானு கேட்டுறதுங்க, வராது. சரிங்களா, ரைட். பிம்பத்தின் தன்மை, திரையில் எந்த பிம்பமும் தெரியாது, மேலும் மாயபிம்பமும் தெரியாது. அது என்ன சார், எந்த பிம்பமும் வந்தாச்சு, அதில் மாயபிம்பம் என்னது, நம்முடைய மெய்பிம்பம் என்னது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நாளையுமே என்ன பிம்பம் தான் உண்டாச்சு, என்ன பிம்பம் உண்டாச்சு, மேலே நாளையும் மெய்பிம்பம் உண்டாச்சு. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரையில் பிடிக்க முடியலையாட்டி, அப்போ கண்டிப்பாக என்ன பிம்பமாக தான் இருக்க முடியும், மாயபிம்பமாக தான் இருக்க முடியும். சரிங்களா, அப்போ இது ஒரு கெஸ், ஒருவேளை ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் அவன் அந்த இருளா தொலைவில் போய் அந்த பிம்பத்தை பிடிச்சிட்டாருன்னா என்ன பிம்பம் இருக்க முடியும், மாயபிம்பம் இருக்க முடியும், ஆனால் தெரியலை. சரிங்களா, அதான் இருக்குது இல்லை அந்த மாதிரி கேஸ் தான் இந்த பிம்பத்தின் அஞ்சாவது கேஸ். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் கவனிச்சுங்க, வென் தி ஆப்ஜெக்ட் இஸ் அட் தி பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் தி இமேஜ், நோ இமேஜ் கேன் பி கேப்சர்ட் ஆன் தி ஸ்க்ரீன், ஆர் எனி விர்ச்சுவல் இமேஜ் கேன் பி சீன். ஓகே, அடுத்த ஆறாவது முக்கியமானது கவனிங்க, இது ஒரு அருமையான கேஸ். பொருளை எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், அப்படி நகட்டி கொண்டு போய் இந்த இது இதை எஃப்னு வச்சுக்குவோம், எஃப்புக்கும் இந்த ஓவுக்கும் நடுவில் கொண்டு போயிட்டாங்க, ஏறக்குறைய ஆடியை ஒட்டி கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா, இந்த இடத்துல எஃப் போட மறந்துட்டாங்க, இந்த இடத்துல எஃப் இருக்குது. ஸோ எஃப்புக்கும் ஓவுக்கும் நடுவில் இந்த இதுதான ஓ, இதான் ஓன்றது. ஸோ ரெண்டுக்கு நடுவில் பொருளை வச்சாச்சு, அப்போ ஒரு கதிர் பட்டு என்ன ஆகும், எஃப் வழியாக போயிடும், போயிடுச்சிங்களா, ரைட், ஓகே. இப்போ இன்னொரு கதிர் சார் மேல் நோக்கி பட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதே வழியில் போகும். சார் திரும்ப ஒரு டவுட் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நேர் நேரம் இப்படி இணையாக போச்சு, மீட் ஆகலை, இப்போ இப்படி விரிச்ச மாதிரி போகுது, அப்போ கண்டிப்பாக அது மீட் ஆகுமா, சான்ஸே இல்லையா சார், மீட் ஆகாது. பட் கற்பனையாக பின்னாடி அந்த இமேஜை நீட்டி விட்டு பாருங்கள், இங்கே மீட்டா பின்னாடி இந்த இடத்துல மீட் ஆகும். சார் ஏன் பின்னாடியே வந்து நம்ம நீட்டி விடுறோம், ஸோ அந்த இமேஜ் எங்கே உண்டாமுனா அந்த ஆடிக்கு பின்னாடி உண்டாகும், எங்கே உண்டாகும், ஆடிக்கு பின்னாடி உண்டாகும், புரியுதுங்களா. ஸோ இது சாத்தியமாக சாத்தியம்தான், உண்டாகிட்டு தான் இருக்குது. இது நம்ம எங்கே வந்து நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்க்கலாம்னா, ஏதாச்சும் ஒரு அந்த நம்ம சினிமாவுக்கே போகிறப்ப ஏதோ இமேஜை பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்ணுடைய பார்வையோட விஷயம் நம்முடைய தலைக்கு பின்புறமாக அந்த விஷயம் அந்த இமேஜ் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். சரிங்களா, அது அந்த ஆடிக்கு பின்னாடி நம்ம கண்ணு தான் ஆடி, அந்த இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். சரிங்களா, அந்த இடத்துல பிம்பம் உண்டாயிருக்குன்னு நடத்தும். பட் இது விஷயத்தில் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது, பட் இது மாதிரி நீட்டி விட்டு பாருங்கள், இமேஜை நீட்டி விடுறப்ப என்னாகும், பின்னாடி போய் அந்த கோடு மீட் ஆகும், அந்த மீட் ஆகிற இடத்துல என்ன உண்டாகும், இமேஜ் உண்டாகும், இமேஜ் உண்டாகும். சார் அந்த இமேஜ் எப்படி சார் இருக்கும், வாங்க அந்த நோட்ஸை பாருங்கள், அப்போ தான் அது புரியும். சரிங்களா, திரும்ப ஒரு முறை இந்த படத்தை ஒரு முறை பார்த்துட்டே போயிடுவோம், நல்லா பாருங்கள், ரெண்டுமே மீட் ஆகலை, சாரி ரெண்டுமே மீட் ஆகலை, பட் பின்னாடி அந்த கோரை நீட்டி விடுறப்ப இந்த இடத்துல மீட் ஆகுது. எப்பெல்லாம் வந்து கதிர் மேலே போய் படுதோ அப்போ மேலே நீட்டி விடணும், அப்போ தான் அந்த இமேஜ் ஃபார்மேஷன் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படின்னா இணை, மேலே நீட்டி விட்டாலும் வராது, கீழே நீட்டி விட்டாலும் வராது, அது வேறு பேரலல் வேறு. பட் இந்த கேஸுக்கு பின்னாடி நீட்டி விட்டிங்கன்னா ஆடிக்கு பின்னாடி மீட் ஆகும். அப்போ இந்த பொருளுடைய பிம்பம் எங்கே உண்டாகும்னா ஆடிக்கு பின்புறம் உண்டாகும், ரைட்டுங்களா, உண்டாகுது. சைஸ் பாருங்கள், இது இது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ தலைகளாக இருக்காம பாருங்கள், தலைகளாக இல்லை, என்ன இல்லை, தலைகளாக இல்லை. அப்போ இது என்ன பிம்பம், மெய்பிம்பமாக மாயபிம்பமா, ரியல் இமேஜா விர்ச்சுவல் இமேஜானா, விர்ச்சுவல் இமேஜ். அதே மாதிரி பொருளை காட்டிலும் பிம்பத்துடைய சைஸும் மேக்னிஃபைடு, பெருசு. ஆனால் பொருள் வைக்கப்பட்ட இடம் என்னங்க, எஃப்புக்கும் ஓவுக்கும் நடுவில் தான் வச்சோம், எஃப்புக்கும் ஓவுக்கும் நடுவில் வச்சோம். ஸோ இதை வச்சு நம்மளே எழுதிடலாம். சரிங்களா, பட் உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை வாங்க பார்க்கலாம். வகை ஆறு, அதாவது கேஸ் நம்பர் சிக்ஸ், முக்கிய குவியம் எஃப்புக்கும் ஆடி மையம் பியுக்கும் இடையில் பொருள் வைக்கப்பட்டால், இந்த இடத்துல பொருள் வச்சா என்ன உண்டாகும், வென் தி ஆப்ஜெக்ட் இஸ் இன் பெட்வீன் தி ஃபோக்கஸ் எஃப் அண்ட் தி போல் பி. பிம்பத்தின் இடம் எங்கே பார்த்தீங்கன்னா ஆடிக்கு பின்னாடி உண்டாச்சு. சரிங்களா, பிம்பத்தின் தன்மை பெரிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பம், இட் இஸ் விர்ச்சுவல் எரக்ட் அண்ட் மேக்னிஃபைட். சரிங்களா,
சூப்பர் சார். இப்போ ஓரளவு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. பட் என்ன இப்போ நான் இதில் ஒரு நான் கேள்வி கேட்குறேன், இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதாவது இந்த மாதிரி ரூல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இமேஜ், இந்த மாதிரி இமேஜ்களை வரைகிறதுல கோலகாடிகளில் தோன்றும் பிம்பங்கள் வரைவதில் அல்லது இந்த பொருள் வைக்கப்படும் இடங்களில் விரிகற்றை கிடைக்கும் இடம் எது, விரிகற்றை கிடைக்கும் இடம் எது, இப்படி தான் கேட்டதாங்க ஒரு முறை கேள்வி. பொருளை எந்த இடத்தில் வைத்தால் உருவாகும் ஒளி விரிகற்றையாக இருக்கும் கேட்டிருந்தாங்க ஒரு முறை. ஸோ ஏன்னா ப்ராப்பராக அந்த க்வெஸ்சன் எனக்கு சொல்ல தெரியல, பட் எப்படின்னா இப்படி இருந்தது, பொருளை எந்த இடத்தில் வைத்தால் உண்டாகும் ஒளிக்கற்றை, இதுதான் கேள்வி, உண்டாகும் ஒளிக்கற்றை விரிகற்றையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட்டு எல்லாருமே இது நான் நடத்தாமல் டெப்த்தாலும் படித்து வச்சுருந்தாங்க, பட் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. விரிகற்றையா மாட்டிட்டோம், இணைக்கற்றைனா புரியும் எதுங்க, கேஸ் நம்பர் 5, கேஸ் நம்பர் 5 தான் விரி இணைக்கற்றை. அதுவே ஒரு முக்கியமான கேள்வி தான், எந்த இடத்துல இணைக்கற்றை உண்டாகும் கேட்டாங்கன்னா அது கேஸ் 5, அதில் பொருள் எங்கே இருக்குது பிம்பம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. பட் விரிகற்றைன்னு கேட்டிருந்தாங்க, அதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது தெரியுமா, அந்த படத்தை பாருங்கள் புரியும். இது என்ன கற்றை, அஞ்சாவது பாருங்கள், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இது இணைக்கற்றை. இது பொருள், இந்த பிம்பத்துடைய லைட் எப்படி போயிருக்கு, பேரலாக போயிருக்கு. பட் இது பொருள், இந்த பிம்பத்துடைய லைட் எப்படி போயிருக்குன்னா விரிகற்றையாக போயிருக்கு, புரியுதுங்களா. ஸோ இங்கே இந்த ஆறாவது பொசிஷன் தான் ஆன்சர். அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருள் எங்கே வைக்கணும், நீங்கள் முக்கிய குவியம் எஃப்க்கும் ஆடி மையம் பியுக்கும் இடையில் வைக்கணும், ரைட்டுங்களா. பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் அண்ட் பிட்வீன் ஆடி மையம் போல், இந்த ரெண்டுக்கு இடையில் வச்சால் மட்டும்தான் இந்த மாதிரி விரிகற்றை உண்டாகும். இது எந்த இடத்துல பயன்படுது தெரியுங்களா சார், இவ்வளோ நடத்துகிறீங்க எங்கே பயன்படுதுன்னா, உங்கள் டார்ச் லைட்டில், டார்ச் லைட்டில் நம்ம ஒளி அடிக்கிறப்ப ஒளி எப்படி போகும், விரிகற்றையாக போகும். பொருள் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க, பொருள் எங்கே வச்சுருக்கோம் தெரியுமா, நம்ம நம்முடைய அந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, அந்த லைட் எரிகிற இடம் தான் பி. யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக ஒரு வளைவான பகுதி இருக்கும் அந்த டார்ச் லைட்டுக்குள்ளே, அது நடுவு பகுதியான லைட் இருக்குமா, அந்த இடத்த நீங்கள் வெளிச்சத்தை உண்டாக்குறீங்க. முன்னாடி மிரர் இருக்குது, அதுக்கு முன்னாடி பொருள் இருக்குது, அந்த பொருள்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கட்டைகள் அதில் பட்டு விரிகற்றையாக போகுது. ஒரு டார்ச் லைட்டில் செயல்படக்கூடிய ஒரு அடிப்படை தத்துவத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். சயின்ஸில் பெரிய மலையை சாட்சி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணிடாதீங்க, ஒரு சாதாரண விஷயம் தான் இது. பட் எங்கே பயன்படுத்துனாங்கன்னா டார்ச் லைட்டில் பயன்படுத்துகிறாங்க. அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒரு டார்ச் லைட்டில் எந்த இடத்தில் பல்பை பொருத்தினால் உங்களுக்கு விரிகற்றை கிடைக்கும், ஒரு டார்ச் லைட்டில் எந்த இடத்தில் பல்பை பொருத்தினால் உங்களுக்கு விரிகற்றை கிடைக்கும், எந்த இடத்துல பொருத்தணும், அந்த ஆடி மையம் பி, அதாவது போல் ஆஃப் த மிரர், அந்த இடத்துல நீங்கள் பல்பை பொருத்தினா தான் உங்களுக்கு என்ன கற்றை கிடைக்கும், விரிகற்றை கிடைக்கும், புரியுதுங்களா. சயின்ஸை வந்து சயின்ஸாக பார்க்காதீங்க, அதை எப்படியாவது கற்றுக்கணும், யார் மூலமாக கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸில் எல்லாமே எளிமை தான், சரிங்களா. ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டீசியன் மரபுகள்னு ஒரு முக்கியமான ஒரு நாலு பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். இது என்ன சொல்லுவாங்கன்னா, குறியீட்டு மரபுகள் அல்லது கார்டீசியன் மரபுகள் அப்படின்வாங்க. என்னென்னா, இந்த மாதிரி அளக்கிறப்ப வைக்கிறப்ப பார்க்குறப்ப நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத ரூல்ஸ் தான் இது. இதுவும் ஒரு வகை ரூல்ஸ் தான், இதில் கேள்வி வருது சரிங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருள் எப்போதும் ஆடிக்கு இடது புறமே வைக்கப்பட வேண்டும். இப்போ நம்ம இத்தனை வச்சோமே அந்த ஆறுதலையுமே அந்த படத்தை திரும்ப ஒரு முறை பாருங்களேன், எல்லாத்தையும் நம்ம அப்படிங்கிற ஒரே இடவே பார்த்துருவோம். இந்த முதல் படத்தில் பொருள் எங்கே வச்சுருக்காங்க, இருளா தொலைவு, அதாவது இந்த ஆடிக்கு லெஃப்ட் சைடு, இது பாருங்கள் ஆடிக்கு லெஃப்ட் சைடு. அடுத்து மூணாவது படத்தை பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, அந்த மூணாவது படத்தில் லெஃப்ட் சைடு. அப்போ ஆறு படத்துலேயுமே இமேஜ் எங்கே வச்சுருக்காங்க, சாரி பொருள் எங்கே வச்சுருக்காங்க, அந்த ஆடிக்கு இடதுபுறம் தான் வைக்கிறாங்க, அதுதாங்க முதல் பாயிண்ட். பொருள் எப்போதும் ஆடிக்கு இடதுபுறமே வைக்கப்பட வேண்டும், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று, பொருள் எப்போதும் ஆடிக்கு வலதுபுறம் வைக்கப்பட வேண்டும், இக்கூற்று சரியா, தவறு. ஸோ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், வெறுமனே மனப்பாடம் பண்ணிட்டு போனால் சாத்தியக்கூறு இல்லை. த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி மிரர், ஓகே. செகண்ட், அனைத்து தொலைவுகளும் ஆடி மையத்திலிருந்தே அளக்கப்பட வேண்டும், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அனைத்து தொலைவுகளும்
ஆடி மையத்திலிருந்தே அளக்கப்பட வேண்டும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மேலே பார்த்து இந்த படத்தை திரும்ப ஒரு முறை பாருங்கள். எல்லா படத்துலையுமே இப்போ நீங்கள் வந்து சிக்கும் எஃப்க்கும் இடைப்பட்ட தொலைவு பார்க்கணும்னா ஈஸியாக அளந்துருவீங்க. இப்போ நீங்கள் முக்கிய குவிய தொலைவு எவ்வளோன்னு பார்க்கணும், அல்லது சுமால் எஃப் குவிய தொலைவு எவ்வளோ பார்க்கணுன்றப்ப ஸ்கேலை எங்கேருந்து வைப்பீங்க? இந்த சீலேருந்து வச்சிடக்கூடாது, இந்த பீலேருந்து வைக்கணும். அதுதான் ஆரிஜின், அதுதான் ஆடி மையம், போல் ஆஃப் த மிரர். அந்த இடத்துல இருந்தால் எல்லா அளவுகளையுமே அளக்கும். புரியுதுங்களா? இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூஸ் அடுத்த கணக்குகளாக வரும். அதில் ப்ளஸ் குறி மைனஸ் குறி எது எதுக்கு போடணும்னு தெரியாது. தப்பு தப்பாக போடுவோம், மைனஸ் 15 சென்டிமீட்டரா ப்ளஸ் 15 சென்டிமீட்டரா, நம்ம தப்பு தப்பாக போடுவோம். இனிமேல் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அடுத்த ரெண்டாவது வீடியோவில் பார்க்குறப்ப அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இங்கே அது கிளியர் ஆயிடும். இந்த குறியீட்டு மரபுகளே அதுக்கான விளக்கம் கொடுத்துருப்பாங்க. உங்கள் புக்கில் எப்படி இருக்கோ இருந்துட்டு போட்டோம், நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன், அந்த மாதிரி பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸில் கிராஃப் ஷீட் பார்த்துருங்களா? இதுதான் கிராஃப் ஷீட், ஒரு கற்பனை. இதில் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்வீங்க, இதை ஒய் ஆக்சிஸ் அப்படின்வீங்க. அதுக்கு நீங்கள் ப்ளஸ் மதிப்பில் எப்படி போடுவீங்க? இந்த இடத்துல வரதெல்லாம் ப்ளஸ் போடுவோம், இங்கிட்ட வரதெல்லாம் மைனஸ் போடுவோம். சரிங்களா? நம்ம கிராஃபில் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பொருத்திடும், ஆடியை பொருத்துடும். என்ன பொருத்துறோம்னா, ஆடி. என்ன ஆடி? இப்போ ஒரு குழி ஆடின்னு வச்சுக்குவோம், அந்த குழி ஆடியை இங்கே பொருத்திடுவோம். குழியாடியை பொருத்திட்டா என்னாகும் பாருங்கள். ஆடிக்கு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா இது ப்ளஸ்ஸுங்க, இந்த பக்கம் இருந்தால் மைனஸ். அப்படி மைண்டில் வச்சுங்க. ரைட்டு. ஒருவேளை இந்த முதன்மை அச்சுக்கு மேலே வர்றது எல்லாமே என்ன மதிப்புகள்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மதிப்புகள், கீழே வர்றது எல்லாமே மைனஸ் மதிப்புகள். ஸோ அந்தந்த இடம் வரப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ரூல் இதான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரூலை ரீட் பண்ணுறேன், கவனிங்க. படுகதிரின் திசையில் உள்ள தொலைவுகள் நேர்குறியாகும். என்னது படுகதிரின் திசையா? ஆமாங்க. இந்த பாருங்களேன், இதுதான் படுகதிரின் திசை. கதிர் இங்கே வந்து பட்டுச்சுங்களா? ஸோ அந்த டைரெக்ஷன்லேயே அப்படியே படும். அப்போ இது படுகதிருக்கு இணையான திசை. ஸோ அதில் வர்றது எல்லாமே என்ன வேல்யூ தான், பாசிட்டிவ் வேல்யூவாக வச்சுக்கணும். அடுத்து, அதற்கு எதிர் திசையில் உள்ள அளவுகளை எதிர்குறியாகவும் கொள்ள வேண்டும். அதற்கு எதிர் திசையில் அளக்கப்படும் தொலைவுகள், எதிர் திசைன்னு இதுதான் படுகதிரின் எதிர் திசை இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ அப்போ மிரருக்கு ரைட் சைடு போட்டால் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு வந்தால் நெகட்டிவ். இது தான் கிராஃப் போட்டு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. சரிங்களா? புக்கில் சொன்னதுக்கு இதுக்கு தான், நான் சொன்னதுக்கு இதான் டிஃப்ரெண்ட். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, முதன்மை அச்சுக்கு செங்குத்தா மேலே இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், முதன்மை அச்சுக்கு செங்குத்தா கீழ் நோக்கி இருக்கிற அளவுகள் நெகட்டிவ். இங்கே பாருங்கள், இப்படி மேல் நோக்கி இருந்தால் பாசிட்டிவ், கீழ் நோக்கி இருக்கிற வேல்யூஸ் நெகட்டிவ். இந்த மாதிரி வச்சுக்கணும். மொத்தம் ஏறக்குறைய ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாயிண்ட் தான் மொத்தமே. பொருளை எப்போதுமே லெஃப்ட் சைடு தான் வைக்கணும். அதே மாதிரி எல்லா அளவுகளையும் ஆடி மையத்தில் தான் அளக்கணும். அந்த மிரருக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், டாப்பில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், பாட்டம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். சரிங்களா? பொதுவாக வந்து மற்ற எதுவுமே குழப்பாது. அந்த மேலே இருக்கக்கூடிய வேலையும் அந்த லெஃப்ட் சைடு வேலையும் தான் குழப்பம். ஏன்னா மேலே லெஃப்ட் சைடு ரெண்டு ஒரே ஏரியாவில் தான் வருது. பட் எதாவது எந்த இடம்ன்றதை அந்த கணக்கில் வரப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டிஸ்டன்ஸ் ஆர் மெசர்ட் ஃப்ரம் தி போல் ஆஃப் த மிரர். அப்புறம் டிஸ்டன்ஸ் மெசர்ட் இன் தி டிரெக்ஷன் ஆஃப் தி இன்சிடென்ட் லைட் ஆர் டேக்கன் அஸ் பாசிட்டிவ், அண்ட் தோஸ் மெசர்ட் இன் தி ஆப்போசிட் டிரெக்ஷன் ஆர் டேக்கன் அஸ் நெகட்டிவ். அடுத்து, ஆல் டிஸ்டன்ஸ் மெசர்ட் பெர்பெண்டிகுலர் டு அண்ட் அபவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி பாசிட்டிவ். ஆல் டிஸ்டன்ஸ் மெசர்ட் பெர்பெண்டிகுலர் டு அண்ட் பிலோ தி பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி நெகட்டிவ். ஓகேங்க, இது எப்படி இருக்கட்டும், இது ஜஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனால் ஸ்டேட்மெண்ட் கேள்வியில் கேட்டால் தப்புட்டுருவோம், அதுக்காக தான் நடத்தினது. இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்குகள், ஒரு ரெண்டு மூணு கணக்குகள் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த டாப்பிக்கில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழு ஆக எதிரொலிப்பு. ஸோ இது எல்லாமே நம்முடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒரு கடினமான விஷயத்தை எடுத்து நடத்திருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு நான் வந்து நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். பிகாஸ் என்னென்னா, கொஞ்சம் கடினமான விஷயங்கள் இதில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே ரொம்ப கடினமான விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரலை, நடத்திடணும்னு தோணுச்சு. அதனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்ஸ் எனக்கு பிரச்சனை அனுப்புங்க. சரிங்களா?
நம்பரை நான் ஒவ்வொரு வீடியோவிலும் கொடுத்துட்ருக்கேன், இந்த நம்பருக்கு அனுப்பலாம். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.